வணக்கம். இவ்ளோ கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னே எங்க விருத்தாச்சல ஊரை மாவட்டமாக்கி கொடுக்கணும். ஏன்னா விருத்தாச்சலத்தோட குட்டி குட்டி ஊரெல்லாம் மாவட்டம் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மாவட்டமாகல. நீங்க மாவட்டமாக்கி குடிக்கிறீங்கன்னு நம்புறேன். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னே மாவட்டமாக்கி கொடுங்க. இன்னொரு கோரிக்கை, எங்க அரசு மருத்துவமனைய தரமுயர்த்தி கொடுங்க. விருத்தாச்சலத்தை சுத்தி இருக்கிற மக்களுக்கு ஒரே ஹாஸ்பிடல். நைட்ல டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆக்சிடென்டோ டெலிவரியோ வந்தா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாதி பேர் போற வழியிலே இறந்து போயிடுறாங்க. அதனால நீங்க வந்து முதலமைச்சர் ஆனானே அரசு மருத்துவமனைய தரம் உயர்த்தி கொடுக்கணும். இதான் என் கோரிக்கை. மா சஞ்சனா, இதெல்லாம் எப்படி பேசுற? நீ யார் சொல்லி கொடுத்தா? நீ ஏன் பேசுறியா? யாரா சொல்லி கொடுத்தாங்களா? நானா தான் பேசுறேன். எப்படி 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 இதெல்லாம் தெரிஞ்சு பேசுற? சொல்ல முடியுமா உன்னால? யாராவது பேசிக்கிட்டாங்களா, சொன்னாங்களா? உங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? வாத்தியார் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கூல் டீச்சர் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி பேசுன? எந்த தைரியத்துல பேசுன சொல்லு. நன்றிமா. என்ன படிக்கிறமா? 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? விருத்தாச்சலம் ஞானசம்பந்தர் ஸ்கூல். அப்பா பேர் என்ன? பிரபாகரன். என்ன பண்றாரு அப்பா? என்ன பண்றாரு? காய்கறி மார்க்கெட். காய்கறி மார்க்கெட் நடத்த வச்சிருக்காரா? ஆ சரி சரி சரி. நல்ல படி, நல்ல படி. ஸ்கூல் திறந்துருச்சா? ஆஹா. ஆன்லைன்ல படிச்சிட்டு இருக்கியா? ஆ ரைட் ரைட். நல்ல படி, சந்தோஷம்.